செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்ட பிறகு நடைபெறும் உலகளாவிய தமிழ் மொழிக்கான சிறந்த மாநாடாக உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற உள்ளது. அதற்காக தயாரிக்கப்பட்டு இப்போது வெளியிடப்பட இருக்கிற இந்த இலச்சினை செம்மொழி காலத்தினுடைய தமிழ் மொழி நாகரிக பண்பாட்டு சிறப்பு கூறுகளை உள்ளடக்கியதாக இந்த இலச்சினை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இலச்சினை இவ்வாறு வடிவமைக்கப்படுவதற்கு கருத்துக்களை வழங்கி அதை செழுமைப்படுத்தியது மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான். இந்த இலச்சினையில் கன்னியாகுமரியில் முதல்வர் அவர்கள் நிறுவிய அந்த திருவள்ளுவர் சிலை இடம்பெற்றிருக்கிறது. அந்த திருவள்ளுவர் சிலை கடல் அலைகளின் பின்னணியில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த திருவள்ளுவர் சிலை கடந்த சுனாமியின் போது அந்த சுனாமி அலைகளினுடைய பாதிப்புக்கு ஆளாகாமல் கடல் போல்களை எதிர்த்து நின்ற தமிழை போல இந்த சுனாமி அலைகளும் திருவள்ளுவரின் திருவடிகளில் தழுவி விழுந்த அந்த காட்சியை பின்னணியாக கொண்டு அந்த திருவள்ளுவர் சிலை இந்த இலச்சினையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலச்சினையினுடைய உட்பகுதியாக மையப்பகுதியாக இருக்கிற அந்த திருவள்ளுவர் சிலையினுடைய திருவடிகளில் ஓலைச்சுவடியில் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று திருவள்ளுவருடைய திருக்குறளின் ஒரு பகுதியை எடுத்து எடுத்துரை குறிப்பாக மாட்டோவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது அந்த திருக்குறளின் வரியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கையெழுத்திலேயே எழுதப்பட்டு அதனுடைய ஓலைச்சுவடியில் அது இடம்பெற்றிருப்பதைப் போல பொறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய உலகின் தேவைக்காக உலகம் முழுவதும் தேடுகிற நல்லிணக்க மனநிறைவு வாழ்க்கைக்காக அவர்கள் திண்டாடிக் கொண்டிருக்கிற ஒரு நிலையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகம் தந்திருக்கிற சிந்தனை கொடையாக இந்த பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும் என்கிற சொற்றொடர் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு முதல்வர் அவர்கள் அதனையே இந்த மாநாட்டினுடைய மாட்டோவாக எடுத்து தந்திருக்கிறார்கள். அது அந்த திருவள்ளுவரினுடைய திருவடிகளில் இந்த குறளடியின் முதலடி இடம்பெறுகிறது. இந்த இலச்சினையினுடைய திருவள்ளுவர் சிலைக்கு மேல் வட்டத்தில் ஒரு 7 குறியீடுகள் சின்னங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 7 குறியீடுகளும் சின்னங்களும் சிந்துவெளி நாகரிகத்தில் சிந்து நதி பள்ளத்தாக்கில் அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட ஹரப்பா மொகஞ்சதாரோ போன்ற இடங்களிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட திராவிட நாகரிகத்தின் சின்னங்களாக ஆய்வாளர்களால் குறிப்பாக உலகம் அறிந்த ஐராவதம் மகாதேவன் போன்றவர்களால் குறிப்பிடப்படுகிற அந்த திராவிட நாகரிக சின்னங்களின் குறியீடுகள் 7 அந்த திருவள்ளுவர் சிலைக்கு மேலுள்ள மேல்வட்டத்தில் 7 குறியீடுகள் இடம்பெறுகின்றன. அதிலும் குறிப்பாக வடகு கப்பல் என்பதை குறிக்கிற அந்த சின்னம் என்பது தமிழர்கள் திரை கடலோடி திரவியம் தேடுகிற அந்த தேடிய திறன்மிகு வரலாற்றை வெளிப்படுத்துவதாகவும் ஒரு காளை சின்னம் தமிழர்கள் வேளாண்மை தொழிலில் கொண்டிருந்த ஈடுபாட்டையும் நுட்பத்தையும் விளக்குவதாகவும் அவர்களின் வழிபாட்டு நம்பிக்கையை விளக்குவதாகவும் உள்ள 7 குறியீடுகள் அவற்றில் இடம்பெறுகின்றன. இந்த 7 என்பது தமிழர்களின் கணக்கீட்டு முறையில் ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணாக கருதப்படுகிறது. தமிழர்களின் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கைக்குரிய எண்ணாக இருந்து வருவதனுடைய வெளிப்பாடாக இந்த இலச்சினையில் அந்த 7 குறியீடுகள் இடம்பெற்றிருக்கின்றன.